ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன வரும்னா, குரூப் 4 ரிசல்ட் வந்து மறுபடியும் வந்து அப்டேட் பண்ணி விட்ருக்காங்க. புதிய ஒரு தகவல் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா, மொபைலில் நம்ம வந்து அவங்களோட வெப்சைட்டில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ரோட டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்துடலாம். நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனல்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தோம்னா, அவங்க மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு சர்ச் பாரில் டிஎன்பிஎஸ்சின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சின்னு டைப் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தவுடனே அவங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் அவங்களோட ஓன் வெப்சைட்டு. இது வந்து கவர்மெண்டோட அஃபீஷியலான ஒரு வெப்சைட்டு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குதுல்லா, இது அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டு. இது அவங்களோட லோகோ. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. அவங்களோட அப்டேட் எல்லாத்தையுமே இல்லை தெரிவிச்சிருவாங்க. எக்ஸாம் டாஸ்க் போர்டு, கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு சொல்லி நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோடு, ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ரிசல்ட், ரிசல்ட் டிக்ளேரேஷன் ஷெடியூல்ன்றது பற்றியில் ஒரு ஆப்ஷன் மார்க் பண்ணி ஒன்பதில் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகி போகும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக லேட்டஸ்ட் ரிசல்ட் இருக்கும். இங்கே ரைட் சைடில் பார்த்தோம்னா லாஸ்ட் மூணாவதான் கீழே ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல்னு இருக்குது பற்றிலாம் இந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் பேஜ் வந்து சொல்லும், ஷெடியூல் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். ஷெடியூலில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதை டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா என்ன ஒரு அப்டேட்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள் நானாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். போஸ்ட்டு இன்க்ளூடு இன் கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர் குரூப் 4 சர்வீஸ்ன்றது பார்த்தீங்களா. எக்ஸாமினேஷன் ரைட்டன் எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு, என்ன தேதின்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கு எத்தனை வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதத்தில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடப்பட்டதில், அக்டோபர் மாதம் 2022 ரிசல்ட் வந்து வெளியிடலை. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு தகவல் சொல்லியிருந்தாங்க, டிசம்பரில் வந்து கடைசி மூணாவது வாரம் வந்து ரிசல்ட் வந்து விட போகிறதா அவர் சொல்லியிருந்தாங்க. அப்போவுமே விடலை. அப்புறம் வந்து நியூஸ் சேனலில் சொன்னபடி ஜனவரி தொடக்கத்தில், 2023 ஜனவரி தொடக்கத்தில் வந்து விட போகிறதா சொல்லியிருந்தாங்க ஒரு தோராயமாக. ஆனால் அதுபோலும் விடலை. அதுக்கப்புறம் என்ன இப்போ அப்டேட் இவங்க சொல்லியிருக்கிறது பார்த்தோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கடைசி பாருங்கள், ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு பிப்ரவரி 2023. ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி 2023 ஏதாச்சும் ஒரு டேட் வந்து கன்ஃபார்மாக வந்து அறிவிக்க போகிறாங்க. இதுதான் ஃபைனலோட ரிசல்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.